எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பார்த்தீங்கன்னா மார்க்கண்டேன் என்றவர் அவருடைய டாக்டிக்ஸால எப்படி விதியை வென்றார் அப்படின்ற கதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். முன்னொரு காலத்துல மிருகண்டன் அப்படின்ற ஒரு முனிவர் அவருடைய மனைவி மருதுவதி கூட காட்டுக்குள்ள வாழ்ந்துட்டு வந்துட்டு இருந்தாரு. அவங்களுக்கு ரொம்ப நாளாவே குழந்தை இல்லை. அவங்க ரெண்டு பேருமே சிவபெருமானோட மிகப்பெரிய ஃபேன்ஸ். அதனால அவங்க வந்து அவங்க பிரச்சனையை சிவபெருமான் கிட்ட சொல்லலாம் அப்படின்ட்டு சிவபெருமானை நோக்கி பூஜைகள் செய்ய ஆரம்பிப்பாங்க. அவங்க பூஜைகள் எல்லாம் பார்த்துட்டு இருந்த சிவபெருமான் ஒரு நாள் அவங்க முன்னாடி தோன்றி, மிருகண்டா உன்னுடைய பூஜைகளால் ஐ ஆம் சோ கூல், உனக்கு என்ன வேணும் அப்படின்ட்டு கேட்பாரு. மிருகண்டர் சிவன் கிட்ட எல்லா பிரச்சனைகளையும் எடுத்து சொல்லுவார். அதை கேட்ட சிவன் உடனே, உனக்கு நான் வந்து ரெண்டு ஆப்ஷன்ஸ் தரேன், அதில் சூஸ் த பெஸ்ட் ஒன் அப்படின்னு சொல்லுவார். என்னென்ன ஆப்ஷன்ஸ்ன்னு பார்த்தோன்னா, ஒன்று வந்து 16 வருஷம் மட்டும் வாழ ஒரு நல்ல அறிவான புத்திசாலியான பையன், இல்லைனா 100 வருஷம் வரைக்கும் வாழ்கிற ஒரு தீமைகள் செய்கிற ஒரு பையன், இது ரெண்டுத்தில் செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவார். மிருகண்டர் இதில் ஆப்ஷன் ஏ செலக்ட் பண்ணுவார். உடனே சிவன் டீல் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். சிவனுடைய அருளால் அவங்களுக்கு 1 வருஷத்தில் குழந்தை பிறக்கும். அந்த குழந்தை தான் மார்க்கண்டேயன். அவர் பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் ஆகட்டும் ஸ்டடீஸ் ஆகட்டும் எல்லாத்துலேயுமே டாப் தான். அதுவும் இல்லாமல் நல்ல பண்புள்ள எல்லாருக்கும் மரியாதை கொடுக்குற ஒரு குழந்தையாக இருப்பார். இவரும் சிவபெருமானோட ஒரு மிகப்பெரிய பக்தன். மார்க்கண்டேயனோட அம்மா அப்பாவுக்கு அவங்களுடைய மகனுடைய வாழ்நாள் வந்து 16 வருஷம் தான் அப்படின்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, மார்க்கண்டேயன்ட்ட சொல்லுவாங்க இந்த மாதிரி, நீங்கள் எப்போ பெரியவரை பார்த்தாலுமே அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஏன் சொல்கிறாங்கன்னா நம்ம பெரியவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கும்போது அவங்க வந்து தீர்க்காயுசாக இரு அப்படின்னு சொல்லி நமக்கு ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. அது வந்து அவருடைய வாழ்நாள் அதிகரிக்கும் அப்படின்னு அவங்க அம்மா அப்பா நம்பினாங்க. இந்த மாதிரி நாட்கள் போயிட்டு இருக்கும்போது அவருடைய 16 வயசும் கிட்ட நெருங்கிடும். அவர் 16 வயசு கிட்ட நெருங்குறதை பார்த்து அவங்க அம்மா அப்பா வந்து ரொம்ப கவலை அடைய ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க அம்மா அப்பா ரொம்ப கவலை அடைகிறத பார்த்து ஒரு நாள் மார்க்கண்டேயர் வந்து அவங்க அம்மா அப்பாட்ட கேட்பாரு, எதனால நீங்கள் கவலையாக இருக்கீங்க சொல்லுங்க, நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு கேட்பாரு. அப்போ வந்து அவங்க வந்து அவர்கிட்ட சொல்லுவாங்க, இந்த மாதிரி அவங்க சிவன்கிட்ட வேண்டியிருந்ததையும், அவர் வந்து 16 வருஷம் தான் அவங்களோட புதல்வன் வந்து உயிர் வாழ்வான் அப்படின்னு சொல்லியிருந்ததையும் அவர்கிட்ட எடுத்து சொல்லுவாங்க. அதை கேட்ட மார்க்கண்டேயன் வந்து அவங்க அம்மா அப்பாட்ட, நீங்கள் இதுக்கு கவலைப்பட வேண்டாம், நான் வந்து சிவனை நோக்கி வழிபடுறேன், சிவன் வந்து அவங்களுடைய பக்தர்களுக்கு என்ன கேட்டாலும் தருவார், நானும் ஒரு மிகப்பெரிய சிவபக்தன், அதனால் என்னுடைய வாழ்நாளை நீட்டிக்கும் மாதிரி நான் சிவபெருமான்கிட்ட கேட்க போகிறேன் அப்படின்னு சொல்லுவார். மார்க்கண்டேயனுடைய இந்த பாசிட்டிவான பதிலை பார்த்து ரொம்பவே மகிழ்ச்சியான அவங்க அம்மா அப்பா அவரை வந்து சிவபெருமானை நோக்கி வழிபட அனுப்பி வைப்பாங்க. தவம் பண்ணுறதுக்கு மார்க்கண்டேயன் ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளே போய் அந்த காட்டில் ஒரு ஆற்றங்கரை பக்கத்தில் உட்காந்து அங்கே மணலில் சிவன் லிங்கம் செஞ்சு வழிபட ஆரம்பிப்பார். அவர் இந்த மாதிரி தவம் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவருடைய 16 வயசும் கிட்ட நெருங்கிடும். இது யமலோகத்தில் இருக்க சித்திரகுப்தருக்கு ரிமைண்டர் போக அவர் வந்து யமதர்மர்கிட்ட இந்த மாதிரி பூலோகத்தில் இருக்க மார்க்கண்டேயருக்கு வாழ்நாள் முடியுது அப்படின்னு சொல்லி நினைவுபடுத்துவார். அதை கேட்ட யமதர்ம ராஜா வந்து அவருடைய 2 பாடிகார்ட்ஸை பூலோகத்துக்கு அனுப்பி அவரோட உயிரை எடுத்துகிட்டு வர மாதிரி உத்தரவு போடுவார். அவங்களும் அவருடைய ஆர்டர் கேட்டுட்டு பூலோகம் வருவாங்க. பூலோகம் வந்து அவங்களால மார்க்கண்டேயன் கிட்ட நெருங்க முடியாது, ஏன்னா அவர் வந்து சிவனை வழிபட்டுட்டு இருக்கறனால அவரை சுற்றி ஒரு ப்ரொடெக்ஷன் ஷீல்டு மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கும். அந்த ப்ரொடெக்ஷன் ஷீல்டை தாண்டி அவங்க ரெண்டு பேர்னாலையுமே உள்ளே போக முடியல. இது வரைக்கும் தோல்வியே பார்க்காத யமதர்மரோட பாடிகார்ட்ஸ் இதை போய் யமதர்மர்கிட்ட சொல்ல, அவர் வந்து பூலோகத்துக்கு நானே வரேன் அப்போ அப்படின்னு சொல்லி அவருடைய ராயல் என்ஃபீல்டை எடுத்துகிட்டு பூலோகம் வருவார். பூலோகம் வந்த யமதர்மர் மார்க்கண்டேயர்கிட்ட, உன்னுடைய வாழ்நாள் முடிவடைஞ்சிச்சு, அதனால என் கூட வான்னு சொல்லி கூப்பிடுவார். மார்க்கண்டேயர் அவர்கிட்ட வர முடியாதுன்னு சொல்லிட்டு பயந்து போய் சிவலிங்கத்தை போய் கட்டி பிடிச்சிப்பாரு. அதை பார்த்த யமதர்மர் என்ன பண்ணுவார், அவருடைய பாசக்கயிறு எடுத்து வீசுவார். அந்த பாசக்கயிறு மார்க்கண்டேயனை சுற்றுறது இல்லாமல் அவர் பிடிச்சிட்டு இருந்த சிவலிங்கத்தை சேர்த்து சுற்றிடும். இந்த சம்பவங்களெல்லாம் பார்த்து கோபம் அடைஞ்ச சிவபெருமான் எரிமலை வெடித்து வர மாதிரி சிவலிங்கத்தை உடைச்சி அப்படியே வெளியே வருவார். வெளியே வந்து ஒரு டான்ஸை போட்டு அவருடைய வெப்பனான சூலத்தை எடுத்து யமதர்மரை குத்திடுவார். இதை பார்த்த வேற தேவர்கள் எல்லாம் வந்து சிவபெருமானை கூல் பண்ணிட்டு அவர்கிட்ட சொல்லுவாங்க, இந்த மாதிரி யமதர்மர் இல்லைன்னா யாருக்குமே சாபன்றது இருக்காது, அது வந்து பிரபஞ்சத்தில் ஒரு இம்பேலன்ஸை கொண்டு வரும் அப்படின்னு. அதை கேட்ட சிவபெருமான் வந்து யமதர்மருக்கு திருப்பி உயிர் கொடுப்பாரு. அப்புறமா மார்க்கண்டேயருக்கு எப்பவுமே 16 வயசுல சிரஞ்சீவியா வாழ்ற மாதிரி ஆசீர்வாதம் பண்ணிட்டு அங்கிருந்து மறைஞ்சிருவாரு. இந்த கதை மூலம் நமக்கு தெரிய வர மோரல் பார்த்தீங்கன்னா, நமக்கு கடவுள் மேல உண்மையான பக்தி இருந்தா கடவுள் நம்மளை எப்பவுமே கைவிட மாட்டாரு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.